வணக்கம் நண்பர்களே, நான் அசோக்ராஜ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 12,000 பிடி பர் அவர். அதாவது பிடியும் டிஆரும் பிளைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 12,000 பிடி பர் அவர். டிஆர்ஐயும் சிஎஃப்எம்யும் நம்ம வந்து ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 400 சிஎஃப்எம். ஸோ எந்த ஒரு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, ஜென்ரலாக இல்லை ஒரு ஒரு ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் எல்லாரும் நம்மள்கிட்ட கேட்குற விஷயம் வந்து அது ரெண்டு விஷயமாக தான் இருக்கும். பட் அதில் ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 12,000 பிடி பர் அவர் அப்படின்றதுக்கு தெர் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் இருக்குது. பட் ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 400 சிஎஃப்எம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனும் இல்லை. ஸோ அப்போ ஏன் வந்து அதை நம்ம வந்து எல்லா இடத்துல நம்ம சொல்கிறோம்? இது உண்மையிலேயே வந்து அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாதது தான் வந்து எல்லாரும் நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஒரு குவஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கும். பட் அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ, சரிங்களா? எதனால நம்ம ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 400 சிஎஃப்எம் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான், சரிங்க? அதை சொல்லலாமா, யூஸ் பண்ணலாமா அப்படின்றது பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஒன்றுனா டிஆர்னா என்ன, சிஎஃப்எம்னா என்ன. ஸோ டிஆர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் சொல்லுவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்வாங்க. அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன் டன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஆர் ரெஃப்ரிஜரேஷன் டன். ஸோ இது வந்து என்ன எதை வந்து மென்ஷன் பண்ணது அப்படின்னா, இட் இஸ் எ கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் த மிஷின், கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எக்யூப்மெண்ட். அதை தான் வந்து டிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் நல்லா சொல்ல போனால் என்ன, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி ஸ்பேஸ், இல்லை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி ரூம் டு ப்ரொடியூஸ் தி ஒன் டன் ஆஃப் ஐஸ். அதாவது ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூம்லேருந்து இருக்கிற இதை ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஒன் டன் ஆஃப் ஐஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? ஸோ சிஎஃப்எம் அப்படின்றது, சிஎஃப்எம் இஸ் நத்திங் பட் கியூபிக் ஃபீட் பர் மினிட், அதுதான் வந்து சிஎஃப்எம்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃப்ளோவோடைய மெஷர்மெண்ட்டை சொல்கிற ஒரு யூனிட்டு தான் வந்து சிஎஃப்எம். ஏர்ஃப்ளோவாக இருக்கும், ஏர்ஃப்ளோவை நீங்கள் மெஷர் பண்ணுற ஒரு யூனிட்டை தான் வந்து நம்ம சிஎஃப்எம் அப்படின்றோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிஎஃப்எம் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த ஏர் என்ட்ரிங் இன் ஏ ரூம் இன் ஏ மினிட். அதாவது வால்யூம் ஆஃப் த ஏர் வந்து ரூம்குள்ளே என்ட்ராகும், ஒன் மினிட்ல எவ்வளோ என்ட்ராகுதோ அதுதான் வந்து சிஎஃப்எம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ டிஆர்னா என்ன, சிஎஃப்எம்னா ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஹெச்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏஹெச்யூ எடுத்துக்குங்க. ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஏஹெச்யூ எடுத்துக்குங்க. நல்லா நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு டிவைஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணாலும் சரி, கூலிங் கெப்பாசிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஸோ இங்கே ஒரு டிஆர், இங்கே ஒரு ஏஹெச்யூ இருக்கும், இங்கே ஒரு ஏஹெச்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஹெச்யூவில் வந்து 4 டிஆர் போட்டிருக்கு, இந்த ஏஹெச்யூவில் 2 டிஆர் போட்டிருக்கு. பட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிஎஃப்எம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சிஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ சொன்னோம், ஒன் டிஆர்ஸ் ஈக்குவல் டு 400 சிஎஃப்எம். இங்கே வந்து 16,300 சிஎஃப்எம் இருக்கணும். பட் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கும்னா அப்படின்னா 2,000 சிஎஃப்எம் இருக்கும், இதுதான் இருக்கும், இது இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன வரணும், இந்த இடத்துல வந்து 800 சிஎஃப்எம் வரணும். பட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 600 சிஎஃப்எம் இருக்கும், சரிங்களா? இது இருக்காது. ஸோ ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் அந்த ஃபார்முலா பிரகாரம் இருக்காது. ஸோ ஏன் அந்த மாதிரி ஃபார்முலா பிரகாரம் இருக்காது அப்படின்னா, இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர் செக்யூரிட்டி இவ்வளோ சிஎஃப்எம்னு சொல்லிட்டு யூனிட் டிசைன் பண்ணும்போது அவங்க டிசைன் பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ அப்படி இருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஏ தம்ப் ரூல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து அதை எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுடைய இது சிஎஃப்எம் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களால் சிஎஃப்எம் கண்டுபிடிக்கலாம். ஸோ சி அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கியூஸ் ஈக்குவல் டு பிடி பர் அவர். ஓகே, தட் இஸ் கியூ. கியூ இஸ் நத்திங் பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பிடி பர் அவர் இஸ் ஈக்குவல் டு 1.08 இன்டு டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் இன்டு சிஎஃப்எம் இன்டு டெல்டா டி. இந்த 1.08 இன்டு டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர், இந்த டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் சில பேர் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக வேணால் சில இடத்துல கிடைக்காது. ஸோ அதனால் டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு 1.08 இன்ட்டு சிஎஃப்எம் இன்டு டெல்டா டி. ஸோ அந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு சிஎஃப்எம் தான் வேணும் அப்படின்னும் போது சிஎஃப்எம் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து சிஎஃப்எம் கண்டுபிடிக்கலாம். ஈவன் சிஎஃப்எம் டெல்டா டி, இந்த டெல்டா டி அப்படின்றத வந்து எதை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, அதாவது சப்ளையர் அண்ட் ரிட்டர்னர் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ சப்ளையர் வந்து ஒரு 18 டிகிரி செல்சியஸில் வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஒரு 24 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா டி. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் இஸ் ஏ டெல்டா டி, சரிங்களா?
ஸோ சிஎஃப்எம் ஓகே. அடுத்து பென்சிலிக் ஆசிட் இந்த 1.08 இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அப்படின்னாலே இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம், இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏர் அட் சம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல 1.08 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ சிஎஃப்எம் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணலாம், பிடி பர் அவர்ஸ் ஈக்குவல் டு 1.08 இன்ட்டு டென்சிட்டி கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்டு சிஎஃப்எம் இன்ட்டு டெல்டா டி. ஸோ இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ரிலேட்டிங் த டிஆர் அஸ் வெல் அஸ் தி சிஎஃப்எம் சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கா? ஒன் டிஆர் சிக்கல் ஃபோர்ன்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்விஎஸ்சி அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரேஷன் தான் எல்லாரும் வந்து ஜென்ரலாக வந்து பேசுறது. ஸோ அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேட்டிங் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அந்த ஸ்டாண்டர்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டில் ஒன் டிஆர் சிக்கல் 400 சிஎஃப்எம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஹியூமன் கம்ஃபர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இதில் பார்க்கும்போது ஒரு 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 என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு 12,000 பிடி பர் அவருக்கான அந்த கண்டிஷனுடைய ஏரை நீங்கள் அனுப்பும்போது அந்த ஏர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 400 சிஎஃப்எம்மாவது அதில் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன சொல்லப்போனால் ஒரு யூனிட் இருக்குது, ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, கூலிங் அனுப்புறீங்க. அந்த கூலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த கூலிங் போது தெரியுங்களா, அந்த கூலிங் போகிற அந்த அந்த சிஎஃப்எம் அந்த ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் 400 சிஎஃப்எம் இருந்தால் தான் அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும், ஐ மீன் ஒரு கூலிங்காக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அனுப்புகிற அந்த 1 TR ஆஃப் ஏராக இருக்கட்டும், 1 TR ஆஃப் ஏராக இருக்கட்டும், இல்லை 12,000 பிடி பர் அவருக்கான ஏராக இருக்கட்டும், அதை நீங்கள் அனுப்புகிறப்ப அதோடைய சிஎஃப்எம் வந்து 400 சிஎஃப்எம்க்கு கம்மியாக இருந்ததுன்னு அப்படின்னா தே வில் ஃபீல் தட் சஃபகேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் என்னதான் டெம்பரேச்சர் லோவாக பண்ணாலும் 24-23 வச்சாலும் அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் இருக்காது சரிங்களா. நிறைய பேர் இந்த ஒரு கூலிங் இஷ்யூவே நீங்கள் வந்து உங்களுடைய சைட்டில் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கூலிங் போய் டெம்பரேச்சர் மீட்டர் தெர்மோமீட்டரை போயிட்டு வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 24-25 இருக்கும், இன்னும் எனக்கு கூலிங் இல்லைன்னு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா சிஎஃப்எம் நீங்கள் ஏர் ஃப்ளோவோடைய ஸ்பீடை ஃபேன் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பீங்க, அதனால தே வில் ஃபீல் தட் சஃபகேஷன் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இஷ்யூ. ஸோ அதை தான் வந்து ஹியூமன் கம்ஃபர்ட் ஸ்டாண்டர்ட் கூட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அனுப்புகிற ஒன் டிஆர் ஆஃப் ஏரா கண்டிஷன் ஏரா இருக்கட்டும், 12,000 பிடி பர் அவர் கண்டிஷன் ஏரா இருக்கட்டும், அதில் வந்து 400 சிஎஃப்எம் வந்து போகணும் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஹியூமன் கம்ஃபர்ட்டோடைய ஸ்டாண்டர்ட், மற்றபடி வேறு எதுவுமே வந்து இதுக்கு இல்லை. ஸோ ஃபைனல் கமிங் டு த ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ இப்போ ஒரு ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க, ஒரு எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ண போகிறீங்க, ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 TR சிக்கல் 400 சிஎஃப்எம் அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்துக்கு வந்து 1 TR சிக்கல் 400 சிஎஃப்எம் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா 1 TR சிக்கல் 300 சிஎஃப்எம் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தம்ப்ரோவில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 70-80% தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா. பட் எக்ஸாக்டாக வேணால் நீங்கள் இதுதான் போகணும். ஸோ சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் 1 TR சிக்கல் 400 சிஎஃப்எம், ஃபார் நான் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் 1 TR சிக்கல் 300 சிஎஃப்எம் சரிங்களா. இட் இஸ் ஏ தம்ப் ரூல், இட் இஸ் ஏ அசப்ஷன் சரிங்களா. அது இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், பட் இது எக்ஸாக்டாக அது கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த ஆன்சர் சொல்லும் போது எந்த ஒரு இன்டர்வியூட்டர் நீங்கள் சொல்லும் போதும் நீங்கள் சொல்லலாம் சார் தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஃபார் 1 TR சிக்கல் 400 சிஎஃப்எம், இட் இஸ் ஏ தம்ப் ரூல். ஸோ அதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு. பட் 1 TR சிக்கல் 12,000 பிடி பர் அவருக்கு இது மேத்தமெட்டிக் டெரிவேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அதை பற்றி நம்ம எப்படி அதை வந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத இன்னொரு கிளாஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பாய்.